ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு சரசரசர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இன்றைய வாழ்வியல் சிந்தனையாக நம்ம பார்க்க போகிறது நமக்கு இருக்கக்கூடாத ஒரு குணமான தலைக்கணம், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் ஒரு சின்ன இழை தான். கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடாது. இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட தலைக்கணமாக மாறிடும், அதுவே நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்துச்சு. எல்லா பறவைகளும் கூடி நமக்குன்னு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கான க்ரைட்டீரியா என்ன வச்சாங்க அப்படின்னா, யாரு ரொம்ப ஃபாஸ்டாக உயரமாக பறந்து நம்ம நிர்ணயித்த இலக்கை போய் அடைகிறாங்களோ அவங்க தான் நமக்கு வந்து ராஜாவாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணுறாங்க. உடனே இந்த கழுகு சொல்லுது, இந்த போட்டிக்கு நீங்கள் ஏன் ஒரு போட்டி வைக்கணும், எப்படினாலும் நான் தான் வந்து உயரமாக பறப்பேன், நான் தான் வந்து சீக்கிரமாக பறந்து போவேன், அதனால் நீங்கள் போட்டி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே என்னை வந்து உங்களோட தலைவனாக தேர்ந்தெடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கர்வத்தோட தலைக்கணத்தோட சொல்லிச்சு. அப்போது ஒரு கீச்சு குரல் கேட்குது, நீ ரொம்ப தலைக்கணமாக பேசாத, போட்டியில் கலந்துக்கோ, அப்போ தெரியும் யார் வந்து ஜாஸ்தியாக போகிறாங்க, யார் வந்து உயரமாக பறக்கிறாங்க, யார் சீக்கிரமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கு முன்னாடியே தலைக்கணமாக நீ பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு கீச்சு குரல் கேட்குது. கேட்ட உடனே இந்த கழுகுக்கு ரொம்ப கோபம், நம்ம எதிர்த்து யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கோபமாக அந்த பக்கம் திரும்பி பார்க்குது. அங்கே பார்த்தா ஒரு சின்ன சிட்டுக்குருவி தன்னோட கீச்சு குரலில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்குது, எப்படியும் நாளைக்கு நான் தான் உங்களுக்கெல்லாம் தலைவனாக போகிறேன், நான் தலைவன் ஆனதுக்கப்புறம் ஒன்றை நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கருவிக்கிட்டு இது வந்து கம்மன்னு இருந்துச்சு. போட்டியோட நாளும் வந்துச்சு, போட்டிக்கு எல்லா பறவைகளும் தயாரானாங்க, எல்லாரும் ரெடியாக போயிட்டு இருக்காங்க, போட்டியும் ஆரம்பிச்சிருச்சு, பறவைகள் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் கழுகு எந்த கஷ்டமும் படாமல் உயரமாக மெதுவாக பறந்துட்டே இருக்கு. அந்த கழுகுக்கு கீழே தான் மற்ற பறவைகள்லாம் பறக்கிறாங்க, அதோட ஸ்பீடை முந்தவே முடியல. இப்படி இருக்கும்போது இதுக்கு இன்னும் வந்து தலக்கணம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் இது சும்மா இல்லாமல் போய் அந்த சிட்டுக்குருவியை வம்பு கிழக்குது. என்ன சொன்னேன், என்னை விட யாராவது ஜாஸ்தியாக பறந்து அந்த தலைவர் ஆகிடுவாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ பாரு யார் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது அந்த சிட்டுக்குருவிகிட்ட போய் பேசுது. இந்த டைமை யூஸ் பண்ண அந்த சிட்டுக்குருவி டக்குன்னு பறந்து அதோட தலை மேலே ஏறி உட்காந்துச்சு. இப்போ என்னாச்சு, கழுகுக்கு மேலே அந்த சிட்டுக்குருவி பறக்குது. போட்டியோட விதிமுறைகளின்படி எல்லா பறவைகளுக்கும் மேலே இப்போ வந்து இந்த சிட்டுக்குருவி பறந்துட்டுருக்கு. குறிப்பிட்ட இலக்கை அடைஞ்சோடனே இது பறந்து கழுகுக்கு முன்னாடி இறங்கி முதல்ல போய் சேர்ந்துச்சு. போட்டியில் சிட்டுக்குருவி வின் பண்ணிடுச்சு. அந்த பறவைகளுக்கெல்லாம் சிட்டுக்குருவி தலைவனாயிடுச்சு. கழுகிட்ட சொல்லுது, நேற்று நீ வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசின, ஆமாம் உனக்கு வந்து திறமை இருக்குது, உன்னோட உடல் அமைப்பு அப்படி, உன்னால் ஃபாஸ்ட்டாக பறக்க முடியும், உயரமாக பறக்க முடியும், ஆனாலும் இப்போது என்னோடய புத்திசாலித்தனத்தால் நான் வந்து உன்னை தோற்கடிச்சிட்டேன், அதனால தான் எப்பயுமே தலக்கணத்தோடு இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கிற திறமைகளையும் வாய்ப்புகளையும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த வாய்ப்புகளை அதற்கேற்றவாறு யூஸ் பண்ணணுமே ஒழிய தலைக்கணத்தோடு பேசி தலைக்கணமாகவே இருந்து அந்த வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சிட்டுக்குருவியை சொல்லித்தோம். இது தாங்க நம்மளோட வாழ்க்கைக்கும், நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட காரியங்களை நம்ம வெற்றி அடைய முடியும், நம்ம எந்த காரியத்தையும் எடுத்து செய்ய முடியும். நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும். ஆனால் அந்த தன்னம்பிக்கையே தலைக்கணமாக மாறிச்சு அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுவோம். அதனால வாழ்க்கையில் வெற்றி அடைகிற வாய்ப்பை நிறைய இடங்களில் நம்ம தவறவிட்டுருவோம். எப்பயுமே தன்னம்பிக்கையோடு இருப்போம், தலைக்கணத்தை தவிர்ப்போம். இனிது இனிது நம் வாழ்க்கை இனிது, அந்த வாழ்க்கையை தலைக்கணம் இல்லாமல் இனிதாய் வாழ்வோம், சிறப்பாய் வாழ்வோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வாழ்வியல் சிந்தனையோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மகி.